हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल नया स्ट्रीम सोम। इनकी नम्बर चैनल और सूपरान वीडियो पाक पो अभी नम्बर चैनल इंपीं फर्स्ट टाइम पाक अब प्लीज रेड कलर बटन प्रेस पड़ी सब्सक्राइब और बेल आइकन वो आल अभी प्रेस पड़ी को अब ना पड़े वीडियो नोटिफिकेशन उड़े उड़े कड़ी नम्बर चैनल आलरे नया प्रेगनेंसी कैट टिप्स वीडियो वो ना अपलोड पड़े लिंक ना डिस्क्रिप्शन को देवपड़ चेक पड़ी पाते पिछड़ी लाइक पड़ेंगे। इनकी वीडियो पाकपो अब पाती नया எல்லாருமே ஒரு அவதிப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொப்பை போடுறது, அதுலேயும் பெண்களுக்கு முக்கியமாக அடிவயிறு தொப்பை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த வயிறு வந்து அப்படியே நம்ம வந்து பெல்ட் போடாதனால இல்லைன்னா நல்லா இழுத்து கட்டாததுனால நம்மளுக்கு வந்து அந்த பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது அந்த தொப்பைங்கிறது வந்து நல்லாவே அப்படியே தொங்கி போயிடுது. பிரசவத்துக்கு அப்புறமா காற்று உள்ளே போகிறதுனாலையும் இந்த தொப்பை அப்படிங்கிறது வரும். நல்லா டைட்டாக பெல்ட் ஏதாவது போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் வந்து நம்ம அந்த சி செக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம அந்த பெல்ட் போட முடியாது, அதனால நம்ம அப்படியே விட்டுருப்போம். இப்போ வந்து தொப்பை வந்து நல்லா அடிவயிறு தொப்பை அதிகமாக தெரியும். சாரிலாம் கட்டும்போது ரொம்பவே பார்க்கறதுக்கே ரொம்ப தொப்பை பெருசாக தெரியும். அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் மூலமாக நம்ம இன்றைக்கி ஒரு அதுலேருந்து எப்படி தொப்பையை குறைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி ஸ்டெப் தான். இதை வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பை வந்து ரெடியூஸ் ஆகதான் நீங்கள் வந்து உணரலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் தாங்க, ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். தினமும் 1 நிமிஷம் பண்ணால் போதும், காலையில் 1 நிமிஷம், ஈவினிங் 1 நிமிஷம், அந்த மாதிரி பண்ணால் போதும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் ரெண்டு கையையும் ஊனிக்கிட்டு ரெண்டு காலால் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். நம்ம உடம்ப ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண போகிறது நம்ம கையும் நம்ம காலும் தான். அந்த மாதிரி முட்டி போட்டும் பண்ணலாம், அந்த மாதிரி கையை வச்சுட்டு பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 மினிட் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து அப்படியே கிராஜுவலாக அப்படியே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். காலையில் 1 நிமிஷம், ஈவினிங் 1 நிமிஷம் பண்ணாலே கண்டிப்பாக 1 மந்தில் உங்களுக்கு தொப்பை ரெடியூஸ் ஆகிறது வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் 1 மந்த் எடுக்கும்போது ஹாட் வாட்டர் குடிங்க. காலையில் எழுந்ததுக்கப்புறமா அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம அதை தேவையற்ற கொழுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஃபேட் குறையதுனால உங்களுக்கு பெல்லி வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.